மண் வாசனை, மண்மனம் மாறாத சுவை. மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். செஃப் வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? நல்லா போய். சீர்காழி மக்கள் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு. ஏதோ மழை வருது, அது வருதுன்னு என்ன ஆச்சு? எதுவும் வரலையே, வந்தது அதெல்லாம் போயிடுச்சு. மற்றபடி இந்த ஊர் கிளைமேட் எப்படி இருக்கும்? இந்த சென்னை நம்ம சொல்லுவோம்ல, கொளுத்தங்க வெயில் அப்படின்னு. இல்லை, இந்த ஊர் கிளைமேட் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். சீசன் ரொம்ப வெயில் இருக்காது, ஏன்னா விவசாயங்கள் சுற்றி இருக்கிறதுனால அந்த வெப்பநிலைகள் ரொம்ப அதிகமாக இருக்காது, நார்மலாகவே இருக்கும். தண்ணி பஞ்சம்லாம் இல்லைங்க? தண்ணி பஞ்சம்லாம் எப்போதுமே வராது. இந்த பார்த்தேன், அங்கே ஒரு ஆறு எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். சூப்பர். நீங்கள் இங்கே தான் பிறந்தீங்களா? ஆமாம், இங்கே சீர்காழி தான் பிறந்து இப்போ நீங்கள் திருப்பி சென்னைக்கு வேலைக்கு வந்து? ஆமாம், சென்னைக்கு வேலைக்கு. இப்போ சொல்லுங்கள், ஏதோ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களாமே ஏதோ புதுசாக? ஆமாம், இங்கே வந்து ஏழை பிள்ளைங்களுக்காக இதுவரைக்கும் நான் எல்லா விஷயத்துலேயும் ஓரளவுக்கு என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி சாதிச்சுட்டுன்ட்டேன். இப்போ வந்து வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும், அந்த அர்த்தம் வேணுங்கிறதுக்காக தான் ஒரு கேட்டரிங் காலேஜ் வச்சுருக்கேன், சிவப்பிரியான்னு சீர்காழியில் டவுனில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஏழை பிள்ளைங்க மட்டும்தான் படிக்கணும். பெரிய பணக்காரங்க வீட்டு பிள்ளைங்க வர்றதெல்லாம் வந்து என்னென்னா, இப்போதைக்கு வந்து அவங்க டைம் ஜாலிக்கு தான் வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை, ஒரு பையன் வரான், ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரான், அவன் வந்து ஒரு 2000 ரூபாய் எனக்கு பணம் கட்டினா போதும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலில் போட்டு, சென்னைன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாக எனக்கு ஹோட்டல்ஸில் பழக்கம் இருக்குது. அந்த ஒரு பழக்கத்தை வச்சு எல்லா லெவல்லையும் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணி வேலையில் ரெடி பண்ணி அந்த ஸ்டைபண்ட்லேருந்து தான் அவங்க ஃபீஸ் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஏழை பிள்ளைங்க நல்லா வரணுங்கிறதுக்காக அதை செஞ்சுருக்கேன். அது நல்லாவே நடக்குது. பண வசதி இல்லாதவங்க, பண வசதி இல்ல, படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, ஆனால் அவங்களுக்கு வந்து பணம் இல்லாத, அவங்களை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணி அவங்க அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சீர்காழியில, அந்த சீர்காழியில அதை கரெக்டாக பண்ணி. ஓகே, சூப்பர். நீங்க எதுக்கு அழகாக ஒரு இடத்துல ஷெஃபாக வேலை பார்த்தோமா, சம்பாதிச்சோமா, லைஃப் செட்டில் ஆகிறத ஒட்டி எதுக்கு இந்த மாதிரியான முடிவுலாம் எடுத்தீங்க? நான் வாழ்ந்த பிற்பாடு ஒரு சாதனை வேணும். எல்லாரும் பிறப்பான், சம்பாதிப்பான், அவன் போய் சேர்ந்துருவான். அதுக்கு வந்து இன்றைக்கி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. இப்போ வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம வந்து எப்படி வாழ்ந்தோன்னு தான், எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு அந்த மாதிரி பெருமையோட ஒரு ஒரு 1000 பிள்ளைங்களாவது என் மூலயமா, அவங்க ஏழை பிள்ளைங்க நல்லா வந்தாங்கன்னா அந்த 1000 வீட்டுக்கும் விளக்கத்தின ஒரு புண்ணியம் எனக்கு கிடைக்குங்கிறனால தான் செஃபாக இருக்க அவ்வளோ ப்ரெஷரையும் விட்டுட்டு இங்கேயும் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து அதை கிளாஸ் எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ராவலை பண்ணிட்டுருக்கேன். அதனால் அட்மிஷனும் நல்லா பண்ணிட்டு. எத்தனை பேர் கரை சேர்த்துருக்கீங்க? இது வரலக்கும் கரை சேர்த்தது பார்த்தீங்கன்னா இப்போ தான் 6 மாதம் ஆச்சு. கரை சேர்த்ததுன்னு பார்த்தா ஒரு 30 பேர் தான், அதாவது ட்ரைனிங்னு அனுப்பிச்சி விட்டுருக்கு. 6 மாதத்துலேயே நீங்கள் 30 பேர் ட்ரைனிங் கரை ஏற்றிருக்கணும். வருஷங்களாக 6 பேர் ஆகும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து கரை சேர்ந்தால் போதும், ஹாப்பி அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கு கேப்டன் டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, மண் வாசனை அப்படின்னாலே ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மக்கள் உங்களை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஷெஃப் அன்போட சொந்த ஊர் சீர்காழிக்கே வந்து ஏதோ ஒரு டிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம்? மரவள்ளியில் வந்து அடை செய்ய போகிறோம். மரவள்ளி கிழங்குல அடை செய்ய அடை செய்ய போகிறோம். ரைட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். மரவள்ளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, அரிசியும் கடலப்பருப்பும், பெருஞ்சீரகம், வெங்காயம், உப்பு, எண்ணெய். ஸோ தேவையான பொருள்லாம் பார்த்தாச்சு, அடுத்து செய்முறை தான் பார்க்க போகிறோம். ஷெஃப், அடை அப்படின்னு உடனே மக்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த வெள்ளங்கிலெல்லாம் போட்டு கூட ஒரு இது பண்ணுவாங்க, வெள்ளம் நெய், வெள்ளம் நெய் போட்டு பண்ணுவாங்க, சுரக்காயில் போடுவாங்க, சுரக்காயில் போடுவாங்க. இன்னொன்று இந்த மாவு மாதிரி ஏதோ காரமெல்லாம் செஞ்சு பட்டமளம், இதுவும் அதே மாதிரி காரமாக தானே இருக்கும். இதுவும் காரமாக தான் இருக்கும், நார்மல் காரமாக இருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு காரம் வேணாம், எங்களுக்கு வந்து இதில் ஸ்வீட் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணலாம்? இதுல வெல்லம், வெங்காயம் எல்லாம் இது பண்ண வேண்டாம், வெறும் உப்பு, அந்த மரவள்ளி, எண்ணெய், அந்த அரிசியில உப்பு போட்டுக்கிட்டா போதும். அரிசியில உப்பு போட்டுக்கிட்டு வெல்லம் போட்டா, வெல்லம் போட்டா போதும். அது வந்து ஸ்வீட்டா நம்ம செஞ்சுக்கலாங்கிறதுக்கு பயன்படுத்தி. பட் ஆனா இப்ப இருக்கிற இந்த கிளைமேட் எல்லாம் பார்த்தோம்னு கொஞ்சம் ஹாட்டா, காரமா, காரமா சூடா சாப்பிடணும். ஆப்ஷன் தான் கேட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம காரமாக சாப்பிட்ற அந்த அடை இருக்கு இல்லையா, மரவள்ளி கிழங்கு அடை, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு, செய்முறை பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் ஷெஃப்? நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியும் அந்த கடலப்பருப்பும் ஊறினது. அரிசி, கடலப்பருப்பு, என்ன புழுங்கல் அரிசி, கடலப்பருப்பு, கடலப்பருப்பு ஒரு 1/2 ஊற வைக்கணும். ஆமாம், 1/2 ஊற, 1/2 ஊற வைக்கலாம். ஊற வச்சு எடுத்து எடுத்து அதை நல்லா அலசிக்கிறோம். அலசி எடுத்துக்கிட்டு பெருஞ்சீரகம், உப்பு, கருவேப்பிலை. பெருஞ்சீரகம், உப்பு, கருவேப்பிலை, கருவேப்பிலை இந்த மூணு இன்கிரிடியன்ட் அரிசி பருப்புல வந்து வேக வச்சு எடுத்தோம், இல்ல ஊற வச்சு எடுத்தோம், அதுல போட்டு கிரைண்டர்ல போட்டு
ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். கிரைண்டரில் போட்டு அரைக்கும். ஆமாம், ஓகே ஓகே. கிரைண்டரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சோன்னா அந்த மாவை இங்கே எடுத்துகிட்டு வந்து கிரைண்டர் வச்சுக்கிட்டு வந்து இங்கே வச்சு நாங்கள் அரைக்கிறது கஷ்டம் அப்படின்றதுனால இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அந்த மாவை இப்போ பார்க்கலாம். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த மாவை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மறுபடியும் எனக்கு கிளியராக சொல்லுங்கள், அரிசி அரிசி கல்லப்பருப்பு கல்லப்பருப்பு இதை ஊற வச்சு எடுத்து அதை கிரைண்டர்ல போட்டுட்டு கிரைண்டர்ல போட்டு அதுல உப்பு பெருஞ்சீரகம் கருவேப்பிலை இதை போட்டு ஒன்னும் பாதியமா அரைச்சு அரைச்சு தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணி தோசை மாவு மாதிரி அடுத்து என்ன ஆட் பண்ணணும்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம். தாங்க சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கிக்கணும். பொடியா நறுக்கினது ஓகே. சாம்பாருக்கு போற மாதிரி முழுசு முழுசா போட்டீங்கன்னா சாப்பிட முடியாது. ஸோ அடுத்து மரவள்ளி இது மாதிரி கீவி கீரி வச்சிருக்கிறத போட்டுருவோம். பச்சை மிளகா பச்சை மிளகா இஞ்சி பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி போட்டுருவோம். கலர் பவுடரு அதெல்லாம் போட மாட்டீங்களா? எதுவுமே போடக்கூடாது. அவ்வளோதான் அவ்வளோதான். பச்சை மிளகா இஞ்சி போட்டு நல்லா ஆமாம் மிக்ஸ் பண்ணிடணும். ஆமாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னொரு சைடில் வந்து தோசைக்கல் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஆமாம். எதுக்காக அப்படின்னா அடை சுடுறது சுடுறதுக்கு. ஓகே. இப்போ இது எனக்கு வந்து அடையாக வேணாம். வடையாக வேணும்னா இதில் நான் என்ன பண்ணுவேன்? வடை வேணும்னா அதுக்கு வந்து ரொம்ப டைட்டாக தான் மாவு அரைக்கணும். அப்போ என்ன ஆட் பண்ணும் இந்த டைமில்? இப்போ ஆட் பண்ணணும் இந்த டைத்தில் ஆட் பண்ணிட்டா போதுமா? கடலமாவு ஆட் பண்ணால் கட்டி ஆயிரும், குவாலிட்டியும் போயிடும். ஓகே. அதனால இது அப்படியெல்லாம் பண்ண பண்ண முடியாது. ஒன்ஸ் இதை பண்ணோம்னா இந்த இன்க்ரீடியன்ட் அடைக்கினவோ அதுதான் பண்ணணும். அதுதான் பண்ணும் அடைக்கினவோ அது ஃபஸ்ட்டே பண்ணிடும். ஃபஸ்ட்டே பண்ணிடும். ஓகே ஓகே. ஸோ இப்போ அடை மாதிரி சுட்டு ரெடி பண்ணிடலாமா? ஆமாம் ரெடி பண்ணி. ம், ஓகே. இப்போ ஆயில் கொஞ்சம் எடுத்து சும்மா கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஓகே. நான் சிக்கங்கனால கொஞ்சம் ஊற்றலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஆமாம் தோசை மாவு ஊற்றுற மாதிரி ஊற்றி அடைய திக்காக ரெடி பண்ணிடணும். இதே ரொம்ப திக்காக இருக்கு, இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது. அடை தட்டி ரெடி பண்ணி டிஸ்பிளேல வச்சிடலாமா? வச்சிடலாம். ஓகே. சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட நம்ம ஷெஃப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு அடையை. பொதுவாக அடையை வந்து இன்னும் டார்க்காக எல்லாம் வர சுடுவாங்கல்ல ஷெஃப்? அது டார்க்காக கொடுத்தா இன்னும் கிறிஸ்பியாக இதுவாக இருக்கும், கிறிஸ்பியாக இருந்திருக்கும். பட் நம்மளுக்கு கிறிஸ்பிலாம் வேணாம், நார்மலாக சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். அதுக்கு இந்த மாதிரி சுட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடுவோம். இது சட்னி கிட்னி ஏதாவது சட்னி பூண்டு சட்னி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு நெய் வெல்லம் கொடுக்கலாம். நெய்யிலே கொஞ்சம் மேலே குழந்தைங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டா நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த மரவள்ளிக்கு. அதுக்கும் ப்ளஸ் வந்து வெள்ளம் கொடுத்துடலாம், வெள்ளம் தனியாக. அப்படி இல்லைன்னா அடை அவியல், அடை அவியல், அடை அவியல் வந்து அது தனியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா அவியல் ரெடி பண்ணிட்டு அவியல் ரெடி பண்ணி அதோட அதை வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. இது இல்லாமல் மக்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு என்ன, இந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய காய்கறியெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த அவாய்ட் பண்ணுற காய்கறிகள் அது மாதிரி பண்ணுறாங்கன்னா இது மாதிரி தோசை தோசையில் இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு காய்கறிகளை இதில் திணிச்சிடணும். இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஹெல்த்தியை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்காது அப்படி நவுத்து வச்சாங்கன்னா பச்சை மிளகா இந்த மாதிரிலாம் போட்டு திணிச்சிடணும். இல்லை பச்சை மிளகா பிடிக்கலன்னா அதை எடுத்து தான் வச்சுருவாங்க, தான் வச்சிடணும். மற்றபடி வேறு மற்றபடி காய்கறிகளை எல்லாத்தையும் கேரட்டு இல்லை அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. கேரட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த ஃபுட்டு டைஜஸ்ட் வயசில் என்ன சாப்பிட்ணுமோ அந்த ஃபுட்டுகளை இதை மாதிரி வடை
அடை இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல உள்ள சேர்த்து கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடலாம். நல்லா விரும்பி சாப்பிடலாம். இன்னும் கூட வந்து இந்த டொமேட்டோ கெச்சப் இல்ல இந்த மாதிரி சாஸ் எல்லாம் இல்லைன்னா இது சட்னி, நீங்க சொன்ன போல பூண்டு சட்னி தான் வைக்கணும். இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவியல், ஸோ அவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஷெஃப். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அதாவது மண் வாசனையில வந்து மக்களுக்காக ரொம்ப பிரமாதமா சமைச்சு கொடுத்துருக்கீங்க, ஸோ அவங்க சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். மரவள்ளிக்கிழங்கு அடை செய்யறது எப்படின்னு ரீகேப் சொல்லுவாரு கேளுங்க. அரிசியும் கடலப்பருப்பையும் நல்லா ஊற வச்சுக்கிறோம். அதில் வந்து பெருஞ்சீரகம், உப்பு, கருவேப்பிலை மூணுத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். அரைச்சிக்கிட்ட பிற்பாடு மேலே சின்ன வெங்காயம், இந்த துருகி வச்ச மரவள்ளி கிழங்க மேலே போட்டுக்கிறோம், பச்சை மிளகா, இஞ்சி இது மூணையும் போட்டுக்கிறோம். கொஞ்சம் தண்ணியாக விடணும். தண்ணியாக விட்டிங்கன்னா தான் அந்த மரவள்ளி கிழங்கு அங்கங்கே பிரியும். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா தவால தோசை ஊற்றுற மாதிரி நல்லா ஊற்றிக்கிறோம். இப்போ மரவள்ளி அடை ரெடி ஆயிடுச்சு. மண் வாசனை மண்மன மாறாத